ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் சுகர் ஆயில்லாம் சேர்த்து செய்யாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காதுங்க, ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். குட்டி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 3 ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸாக பவுடர் பதத்துக்கு இல்லாமல் ஒரு 2 பல்ஸ் மூடு விட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி கொரகொரப்பாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும், அங்கங்கே கடிபடும். இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன், அதில் 1 கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க. வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம், அப்படியே ஆறட்டும். இப்போ செய்யறதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன், அடி கனமான கடாய் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றி சூடானதும் இதோட 1 கப் அளவுக்கு ரவை, எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் அளந்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ரவையை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க. ரவை எந்த அளவுக்கு வறுபட்டு வாசம் வருதோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும், குழையாமல் வெந்தும் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபட்ட பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. 1 கப் ரவை எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. தேங்காயில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும் ரவையோடு தேங்காய் சேர்த்து வறுக்கிறப்ப. இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளைக்கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. ரொம்ப சூடாக சேர்க்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக ஆறியிருந்தாலும் பரவாயில்ல. வடிகட்டி சேர்த்துக்கங்க வெள்ளைக்கரைசலை. இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவையெல்லாம் நல்லா வறுத்ததுனால கட்டிப்படாது, நல்லா இந்த வெள்ளைத்தண்ணியிலே வெந்து கொஞ்சம் திக்காகும். பாருங்கள், வெள்ளைத்தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது. ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதிலே வெள்ளைத்தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா பேனில் ஒட்டாமல் திக்காக வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறட்டும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது, அவ்வளோதான். இதை அப்படியே இறக்கி கைப்பூர்க்கிற சூடு ஆறனா போதும், அப்படியே ஆற வச்சிடலாம். இது மாதிரி ஓரளவுக்கு ஆறினதும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்கள். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும், தடவிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கங்க. இது மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கங்க. நான் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானது ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன், அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. பிளேட்டில் தடவிட்டு வரிசலாக இது மாதிரி அடிக்கிடுங்க. அடுக்கி இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6-8 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி வெந்து வர்றப்ப தான் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் உள்ளேயும் வெந்து. பாருங்கள், வேகும்போதே நல்ல மணமாக இருக்கும். இப்போ சரியாக 8 நிமிஷம் ஆன பிறகு திறந்து வெளியே எடுத்து வச்சு சுட சுட பரிமாறலாம். இதை சூடோடு சாப்பிட பார்த்து 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதில் நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோம், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். தினமும் எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக குட்டீஸ்க்கு தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.